வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம 300 வருஷமாக ஸ்லைமை போட்டு தள்ளிட்டு இருக்கேன் எபிசோட் 5 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாளாகவே எல்ஃப் விசித்திரமாக நடந்துட்டு இருக்க விஷயத்த வீட்டில் இருக்க மற்ற எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இந்த வீடு பிடிக்கல போல இருக்கே, இந்த இடத்த வீட்டுக்கு காலி பண்ண போகிறாங்க. அது எப்படி நம்மக்கிட்ட சொல்கிறேன்னு தெரியாமல் தயங்கிட்டு இருக்காங்க போல. அவங்க இந்த இடத்த விட்டு போகிறதுல நம்ம யாருக்கும் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு விஷயம் உண்மையாக இருந்தால் கூட கடைசியில் அவங்களோட முடிவுக்கு நடுவில் நம்ம குறுக்க நிற்கக்கூடாது. ஸோ நைட்டு லேட்டாக அவங்க வீட்டுக்கு வரப்போது அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக அவங்களுக்காக ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியை அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. நீ எங்களை விட்டு போகிற விஷயம் என்ன தான் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட உன்னோட முடிவை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். இவங்க கண் கலங்க என்னது, நான் உங்களை விட்டு போகிறேண்ணா அப்படி யார் சொன்னா? புதுசாக ஃபேக்ட்ரி இந்த ஊருக்குள்ளே ஆரம்பிக்க போனால் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னலை, அதுக்காக தான் இடம் பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். இது தெரியாமல் இவங்க எல்லாருமே அவசரப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஊருக்குள்ளே ஒரு ஃபேக்ட்ரி வாங்கிட்டாங்க. பட் அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய யாருமே வரமாட்டாங்க. ஸோ தனியால் அந்த வேலை எல்லாத்தையுமே இவங்க தான் செஞ்சுட்டு நைட்டு ரொம்பவே லேட்டாக வந்து டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்காக மற்றவங்க யாருமே அந்த ஃபேக்ட்ரிக்கு வேலை செய்ய வரமாட்டாங்கன்னு பார்த்தா அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு பேய் இருக்கான். ஸோ மக்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. பேயை பற்றி படித்து ஷாஷா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறா. மொத்தமாக இந்த உலகத்தில் 2 விதமான பேய் இருக்குது. ஒன்று ஸ்பிரிட், அவங்களால எந்த இடத்துக்கு வேணால் போக முடியும். ரெண்டாவது பவுன் ஸ்பிரிட், அவங்களால ஒரு குறிப்பிட்ட இடத்த விட்டு வெளில போக முடியாது. அவங்க எங்கே இறந்து போகிறாங்களோ அந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டிருக்கீங்களா, அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு வீடு இருந்திருக்கணும், அங்கே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்க பிஸ்னஸ் நடத்த ஃபஸ்ட்டு அந்த பேய் அந்த இடத்த விட்டு விரட்டி ஆகணும். அதுக்காக நம்ம மாஸ்டர்கிட்ட தான் உதவி கேட்குறாங்க. நம்ம மாஸ்டர் பெரிய விச்சா இருக்கனால அசால்ட்டாக இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் பேயை பற்றி பேச போதே நம்ம மாஸ்டர் லைட்டாக பயத்தில் நடுங்குறாங்க. ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக அவங்க டீமனை இங்கே சமன் பண்ணுறாங்க. பட் சமனிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுத்து டெலிபோர்டேஷன் ஆகி அவங்க இப்போ பாத்ரூம்குள்ளே போயிட்டாங்க. மேஜிக் சர்க்கிளில் இவங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதனால் இடம் மாறிடுச்சு. ஆல்சோ பாத்ரூமில் இருக்க தண்ணி ரொம்பவே குளிராக இருக்கனால இவங்களுக்கு லைட்டாக ஜலதோஷமே வந்துடுச்சு. சொல்லப்போனால் இவங்களோட வீக்னஸில் ஜில்லு தண்ணியும் ஒன்று. வீட்டுக்கு வெளியில் இவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செடிக்கு ஜில்லு தண்ணி ஊற்றுறதுக்காக தான் இவங்க ரொம்ப நேரமாக அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு பேய் ஓட்டுறதுக்காக தான் அவங்கள கூட்டிருக்கணும் விஷயத்த சொன்னது இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. டீமன் உலகத்துலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஜென்ரலாக போயும் போய் ஒரு சின்ன பிரச்சனைக்காகவா நீ கூப்பிட்றேன்னு. சரி வந்ததும் வந்துட்டேன், அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்ல, பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. காரணம், அந்த பேய் வந்து நைட்டு மட்டும்தான் வருமா, அதனால காலையில் வந்து இவங்க ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆனதுமே அந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. ஃபேக்ட்ரிக்கு வெளில ஒரு பூனை பொம்மை இருக்குது. அதை பார்த்ததுமே நம்ம மாஸ்டர் லைட்டாக பயப்படுறாங்க. கண்டிப்பாக இந்த பொம்மையை பார்த்தாலே எனக்கு தெரியுது இந்த இடத்துக்குள்ளே ஒரு பேய் இருக்குன்னு. மாஸ்டர், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, இந்த பொம்மை ரொம்பவே க்யூட்டாக இருக்கனால நான் தான் வாங்கி வச்சேன்னு எல்ஃப் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரிக்குள்ளே ரொம்பவே இருட்டாக இருக்கனால மாஸ்டர் அண்ட் எல்ஃப் ரெண்டு பேருமே ரொம்ப பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க. தைரியத்துக்காக நம்ம டீமனோட கையை பிடிச்சி தான் அவங்க இப்போ ரூமுக்கு வராங்க. இந்த இடத்துல தான் பேயோட நடமாட்டம் இருக்கதா ஃபேக்ட்ரிக்கு வந்தவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது கரெக்டு தான், இந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணோட பேய் இருக்குன்னு சொல்ல, எப்படி பார்த்தாலும் பேய்னா பேய் தானே. நம்ம மாஸ்டர் அண்ட் எல்ஃப் ரெண்டு பேரும் உள்ளே வரவே நடுங்கிட்டு இருக்காங்க. மறைஞ்சிட்டு இருக்க பேய்க்கு பெல்ஸ் பார்த்து ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. நான் 10 நிமிஷத்துக்குள்ளே நீ மட்டும் இந்த இடத்த விட்டு வெளில வரலன்னு வச்சுக்கேன், என்னோடய பூச்சி நண்பர்கள் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல நிரப்பி ஒரு மாட்டு கொட்டாய் மாதிரி ஆக்கிடுவேன். அந்த வார்னிங்கை கேட்டு வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணு வெளில வரப்போது கரெக்டாக பெல்ஸ் பார்த்து அவளை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆல்சோ லைட்டை பக்கத்தில் கொண்டு வந்த உடனே அந்த பொண்ணோட உருவத்தை இவங்களாலே இப்போ பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்க போது அவன் நடந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறா. 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல இறந்து போயிட்டேன், நான் இந்த இடத்த விட்டு வெளில போகணுன்னு எவ்வளவோ ஆசைப்பட்றேன், பட் என்னால் வெளில போக முடியாமல் நான் இந்த இடத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கேன். உயிரோடு இருக்க போது நான் ரொம்பவே அமைதியான பொண்ணு, ஆல்சோ நான் அழகாக இருக்கேன்னு ஊருக்குள்ளே இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்னோட ஒரு ராயல் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்னோடய அப்பா அம்மா ரெண்டு பேருமே எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்னை ஏமாற்றிட்டாங்க. காசுக்காக என்னை விற்க ட்ரை பண்ணாங்க. வேறு வழி இல்லாமல் என்னோடய உயிரை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பேயாக மாறி இந்த இடத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன். இந்த கதையை கேட்க எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது. உன்னோட பிரச்சனையை போக்குறதுக்காக உன்னோட கதையை முடிச்சிடும், அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டபடியே இந்த உலகத்தை விட்டு போயிடலான்னு சொல்ல, அவள் அந்த விஷயத்தை மறுக்கிறாள். இந்த ஃபேக்ட்ரி நீங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் சந்தோஷமாக இருக்கேன், உன்னை கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி இந்த பொண்ணை வெளில கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் எல்லாருமே முடிச்சுட்டு இருக்க போது பெல்ஸ் பார்த்து அவங்களோட ஐடியாவை கொடுக்குறாங்க. டீமனான நாங்கள் கோஸ்ட் மேலே நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு பவுன் ஸ்பிரிட்டாக இருக்கனால இந்த பொண்ணால் நார்மலாக இந்த இடத்த விட்டு வெளில போக முடியல. பட் ஒரு ஹியூமனோட உடம்புக்குள்ளே போயிட்டால் அசால்ட்டாக இவன் இந்த இடத்த விட்டு வெளில போயிடலாம். பட் அவங்க ரொம்பவே வீக்காக இருக்கணும், நார்மலாக அவங்களோட வேலை எல்லாத்தையுமே மற்றவங்கிட்ட கொடுத்த ஒரு சோம்பேறி மாதிரி இருக்கணும்னு சொல்ல, எல்லாரோட பாரையுமே நம்ம எல்ஃப் பக்கம் திரும்புது. பர்ஃபெக்டான ஆளும் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்காங்க. அப்புறம் என்ன நம்மளுக்கு பிரச்சனைன்னு அவங்கள ஒரு சேரில் கட்டு போட்டு இப்போ வலுக்கட்டாயமாக இந்த கோஸ்ட் அவங்களோட உடம்புக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஆல்சோ நீ என்னோட வீட்டிலே இருக்கலான்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. உன்னோட போன வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க முடியல, இருந்தாலும் இப்போ நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அந்த சான்ஸை நீ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலான்னு.
நெக்ஸ்ட் இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வந்து என்னோட வேலை முடிஞ்சிருச்சு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு நம்ம டீமன் ஒரு பக்கம் தூங்க போயிட்டாங்க. இப்போ உடம்புக்குள்ள இருக்க பேய் வெளில வர ட்ரை பண்ண அவங்களால வரவே முடியல. இந்த உடம்புக்குள்ள அவங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. என்னப்பா பண்ணுறதுன்னு புரியாமல் எல்லாருமே இப்போ முடிச்சுட்டு இருக்க உடனே நம்ம டீமன் கிட்ட உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுலாம் ரொம்பவே ரேரான விஷயம். ஒரு வேளை இந்த உடம்பு இவளுக்கு பர்ஃபெக்டாக பொருந்திருச்சு போல, அதனால தான் இவள் வெளில வர ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பட் இந்த உடம்புக்குள்ளே இவள் முழுசாக ஒரு நாள் இருந்தானா நம்ம எல்ஃபு இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக இவங்களை வெளியில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. கோஸ்ட்டு சொல்கிறாங்க இவங்க உடம்புக்குள்ளே மாட்டிகிட்ருக்கிறது ஒரு பாக்ஸ்க்குள்ளே மாட்டிகிட்ருக்க மாதிரி எனக்கு தெரியுது, வெளில வரதுக்கான வழியே இல்லைன்னு. நார்மலாக ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஏதாவது விஷயம் மாட்டிக்கிச்சுன்னா அதை நம்ம குலுக்கி எடுப்போம்ல, அந்த மாதிரி இவங்களை குலுக்கலான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வானத்துக்கே தூக்கி போட்டாங்க. பட் ஒன்றுமே வேலைக்கு ஆகல. இல்லைனா உண்டிக்குள்ளே போட்ட காசை எடுக்கிற மாதிரி இவங்க ட்ரை பண்ணி தட்டி பார்க்குறாங்க, அதுவும் வேலைக்கு ஆகல. பேசாமல் இவ்வளோ பொழந்து எடுத்துலாமான டீமன் அவங்களோட மேஜிக் பவரை பயன்படுத்த பார்க்க போது எல்லாருமே அவங்கள தடுத்து நிறுத்து ஓரமாக உட்கார வைக்கிறாங்க. உதவி பண்ண சொன்னால் மொத்தமாக ரெண்டு பேரோட கதையுமே முடிக்கிறதுக்காக இவன் பக்காவாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானு. பிளானோட அடுத்த கட்டமாக லைக் அவங்களோட டிராகன் ஃபார்முக்கு மாறி வானத்தில் இவங்கள வேகமாக பறந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. உனக்கு எதில் காத்தடிக்குது, இப்போ நீ வெளில வர ட்ரை பண்ணனா உனக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் கண்டிப்பாக முடியவே முடியாதுன்னு கோஸ்ட்டு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ ஹைட்டில் நான் பறந்ததே இல்லை, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அப்படின்னா வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வானத்துலேருந்து அவங்கள தூக்கி போட்டாங்க. அவங்களும் வேகமாக மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்க வெளில வருவாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே வேலைக்கு ஆகல. அதனால் நம்ம டிராகன் திரும்பி வந்து அவங்கள இப்போ சேஃபாக லேண்ட் பண்ணிட்டாங்க. கடைசியாக சர்ச்சில் இருக்க ஃபாதருக்கு போய் பேய் ஓட்டலான்னு பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒட்டு மொத்த ஆத்மாவுமே அடுத்த உலகத்துக்கு போக பார்க்குது. அப்படியே கட்டுப்படுத்தி இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்க எல்லாமே பக்காவாக ஊற்றிக்கிச்சு. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, பேசாமல் இவளை தூங்க வச்சுட்டா ஒரு வேளை இவளுக்குள்ளே இருக்கிற எல்ஃப் முழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. நார்மலாக இந்த எல்ஃபை தூங்குறதுக்காக ஒரு ஜூஸை குடிப்பாங்களாம், அதை குடித்த உடனே இவங்க தூங்கிட்டாங்க. இப்போ எல்ஃப் கண் முழிச்சிட்டாங்க. இப்போ உடம்பு எல்ஃபோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அசால்ட்டாக நம்ம பெய்ய வெளில வர வைக்கலான்னு டீமன் ஒரு விஷயத்த பிளான் பண்ணுறாங்க. பாத்ரூமில் இருக்க டப்பில் தூக்கி போடுறாங்க. தண்ணி பட்ட உடனே அந்த குள்ளூர் தாங்க முடியாமல் உள்ளே இருக்க கோஸ்ட் இப்போ வெளில வந்துட்டாங்க. எப்படியே இவங்க நினச்ச விஷயம் நடந்துடுச்சு. நெக்ஸ்ட் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்க போது கோஸ்ட் அவங்களோட சக்தியை பயன்படுத்தி டெலிகனிஸ் மூலயமா மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நவுத்த முடியுது. இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே பெய் இருக்கனால ஃபேக்ட்ரி வரத்துக்கு லைட்டாக பயந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மாஸ்டருக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம மாஸ்டரே டேரெக்டாக ரோஸை கூட்டிகிட்டு ஊருக்குள்ளே போய் இவங்க தான் ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கிற பேயின விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் யாருமே இந்த பொண்ணை பார்த்து பயப்பட வேணாம், இவ ரொம்பவே நல்ல பொண்ணு, உங்கள் எல்லாருக்குமே இவ கண்டிப்பாக உதவி செய்வான்னு. ரோஸ் அவங்களோட சக்தியை பயன்படுத்தி ஊரில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே உதவி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ரோட்டில் இருக்க குப்பை எல்லாத்தையுமே அவங்க தரவாக க்ளீன் பண்ணுறாங்க. ஊர் மக்களுக்கு உதவி செய்கிறத பார்த்து எல்லாருக்குமே ரோஸ் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. ஆல்சோ அவங்க மேலே இருந்த பயமும் இப்போ பறந்து போயிடுச்சு. அதோடு இந்த எபிசோடும் முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.